மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டானா புயல் நள்ளிரவில் ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்க தொடங்கும் என்பதால் சீற்றத்துடன் காணப்படும் கடல். தொப்புள்குடி விவகாரத்தில் விளக்கம் கேட்டு இர்பானுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இர்பான் மற்றும் மருத்துவர் மீது சட்ட ரீதியாகவும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ஆளுநர் பங்கேற்ற எம்ஜிஆர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்காதது ஏன்? மக்களுடன் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய பட்டமளிப்பு விழாவில் வந்து நீங்க கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கவர்னரும் அங்க வந்துட்டாரு. கலந்துக்கல தான், உங்களோட கலந்து நிக்கிறேன்ல சார். என்ன நாங்க மக்களோட இருக்கிறோம், என்ன ரீசன் சார்? பெரியார் காமராஜர் அம்பேத்கரை தொடர்ந்து தமிழ்தாய்க்கு விஜய் மாநாட்டில் கட் அவுட். கொள்கை தலைவர்களுடன் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளுக்கும் கட் அவுட் வைக்கும் பணிகள் தீவிரம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்ரீராம் நிறுவன அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. அசோக் நகரில் உள்ள வைத்திலிங்கத்தின் மகன் அலுவலகத்தில் சோதனை தொடர்கிறது. கோவையில் 3 தொழில் நிறுவன உரிமையாளர்கள் வீட்டில் தொடரும் வருமான வரித்துறை சோதனை. இரண்டாவது நாளாக நீடிக்கும் சோதனையில் பல ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். முழு கொள்ளளவை எட்டியது சோலையார் அணை. நடப்பாண்டில் மட்டும் 8வது முறையாக நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 6,790 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் மலை போல் பொங்கி வரும் நுரை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் சாலையில் தடுப்பு அமைத்து கண்காணிக்கும் போலீசார். தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனை. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு 93,000 கனஅடி நீர் வெளியேற்றம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. ஆபத்தை உணராமல் பாலாற்றை கடந்து செல்லும் மாணவர்கள். பொள்ளாச்சியிலிருந்து இன்று காலை கோவை வந்த அரசு பேருந்தில் திடீர் தீ விபத்து. பயணிகள் அனைவரும் உடனடியாக இறக்கிவிடப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. தீபாவளியையொட்டி திண்டுக்கல் ஆட்டுச்சந்தையில் களை கட்டிய வியாபாரம். ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க இன்று ஏலம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஏலத்தை நடத்துகிறது திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். ஜியோ கலாச்சார மையத்தில் பிரம்மாண்டமாக நடக்கும் என்விடியா ஏஐ மாநாடு. என்விடியா நிறுவனருடன் கலந்துரையாட உள்ளார் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி. நீலகிரியில் ரோந்து சென்ற வனத்துறை ஊழியர்களின் வாகனத்தை யானை தாக்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அய்யாசாமி இணைந்திருக்கிறார். அய்யாசாமி, வாகனத்திலிருந்த அதிகாரிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? என்ன நடந்தது?
லாவண்யா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துள்ளது. இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்து வரும் நிலையில் வனத்துறையினர் நாள்தோறும் இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அதை விரட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருவதை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கூடலூர் அருகே இருக்கக்கூடிய ஓவேலி பார்வோட்டு பகுதியில் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் சாலையில் இருந்த காட்டு யானையை விரட்ட முயற்சித்தனர். அப்போது திடீரென ஆத்திரமடைந்த காட்டு யானை வனத்துறையினரின் வாகனத்தை துரத்தி தாக்கியது. இதில் அவர்கள் கூச்சலிட்டு வாகனத்தை பின்னோக்கி எடுத்து தப்பித்தனர். இந்த வாகனத்தில் 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தொடர்ந்து அந்த காட்டு யானையை நீண்ட தூரம் விரட்டிய பின்பு காட்டு யானை வனப்பகுதிக்குள் ஓடியது. தற்போது இந்த வீடியோ காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டு இந்த காட்டு யானைகள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட பதிவை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. தீபாவளி பண்டிகையொட்டி திண்டுக்கல் ஆட்டச்சந்தையில் ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூரில் வாரந்தோறும் வியாழக்கிழமைதோறும் ஆட்டச்சந்தை நடைபெறும். தீபாவளிக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் அயலூர் ஆட்டச்சந்தையில் வழக்கத்தை விட இன்று வியாபாரம் களை கட்டியது. கடவுர், புதுப்பட்டி, சுக்காம்பட்டி, கோம்பை, காக்காயன்பட்டி உள்ளிட்ட மறை கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தனர். ஆட்டின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 1000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இன்று ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு 5 கடை வாங்கியிருக்கிறேன். 45 கிலோ கணக்கில் வர்றத 1000 ரூபா கணக்கு போட்டு வாங்கியிருக்கிறோம். தீபாவளியினால் ஆட்டு விலையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே விற்றுக்கிட்டு இருக்குது. 800 ரூபா விற்றுக்கிட்டு இருந்தது, இப்போ 1000 ரூபா கணக்கு விற்றுக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே அதே சமயம் தென்காசி மாவட்டம் பாவூர் சித்ரா ஆட்டுச்சந்தையில் வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட விற்பனை சற்று மந்தமாக காணப்பட்டது. தீபாவளியொட்டி ஆடுகள் அதிகளவில் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டன. ஆனால் ஆடுகளை வாங்குவதற்கு எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் கூட்டம் வரவில்லை என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கூட்ட மக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, கறிக்கடைக்காரங்க வந்திருக்காங்க, சம்சாரி வந்திருக்காங்க, எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஆட்டுவீடு விற்பனை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வரவு நிறையா இருக்குது, விற்பனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து டக்கு டக்கு நினைஞ்சிருந்தாங்க, கேட்ட உடனே கொடுத்துருந்தாங்க, கடனை கொடுத்துருந்தாங்க. கறிக்கடைக்காரங்க தான், கறிக்கு தான் முக்கால்வாசி விற்றுக்கிட்டு இருக்கு, வளப்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விற்றுக்கிட்டு இருக்கு. சென்னையில் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தின் அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவு MLA-வுமான வைத்திலிங்கம் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்திடமிருந்து கட்டுமான அனுமதிக்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் தொடர்புடைய இடங்களில் நேற்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். மேலும் சென்னையில் உள்ள ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தின் அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகளின் வீடுகளிலும் நேற்று சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தின் அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டானா புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் ஒடிசா மற்றும் மேற்குவங்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்கவிருக்கிறார். லிபிகா, இந்த புயலானது எப்போது கரையை கடக்கும் என சொல்லப்படுகிறது, என்ன விவரங்கள்? லாவண்யா, வடமேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் நேற்று உருவான இந்த டானா புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணிக்கு வடமேற்கில் மையம் கொண்டுள்ளது. இது ஒடிசா பாரதீபுக்கு தென்கிழக்கே சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசா தமராவுக்கு 240 கிலோமீட்டர் தென்கிழக்கேவும், மேற்கு வங்கம் சாகர்தீவுக்கு தெற்கே 310 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இந்த டானா புயலானது இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலைக்குள் தீவிர புயலாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை பூரி மற்றும் சாகர் தீவுகளுக்கு இடையில்
பிதர்கனிகா மற்றும் தமராவுக்கு இடையே கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த தீவிர புயலானது கரையை கடக்கக்கூடிய இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை கால நேரங்களில் காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் காலை முதலே ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை முழுவதுமே கடல் சீற்றம் அதிகளவில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது டானா புயல் தீவிர புயலாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. லிபிகா, டானா புயல் காரணமாக நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் இடையேயான கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று ஒருநாள் மட்டும் கப்பல் இயங்காது என கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வினாடிக்கு 93,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு வரும் நீர்வரத்து 1,55,997 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் 885 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 884.90 அடிக்கு தண்ணீர் உள்ளது. அதாவது அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் விவசாயம், நீர்மின் உற்பத்தி உள்ளிட்ட தேவைகளுக்காக வினாடிக்கு 93,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சேலத்தில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காந்தி சிலை, கிச்சிபாளையம் செல்லும் சாலை உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடவு பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் பெண்மணி ஒருவர் உயிரிழந்தார். அகர எலத்தூரைச் சேர்ந்த ராஜ்மோகன் என்பவருக்கு சொந்தமான வயலில் நடவு பணி நடைபெற்ற போது வயலில் நடவு நட்டுக் கொண்டிருந்த சாந்தி என்பவர் மீது மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தாா்.